தொழுகைகளை கூட ஒரு இமாமால சரி பண்ணி சொல்ல முடியல, சட்டம் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு இமாமுடைய பணி, ரசூல் ஸல்லல்லாஹு பார்ப்பாங்க எல்லாத்தையும் ஒழுங்கா தொழுகிறாங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க, அது ஒரு இமாமுடைய கடமை. ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுகைக்காக இகாம சொல்ல போட்டுடுச்சு. ஒரு சஹாபி மதோசபுல வந்து சுன்னத் தொழுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரது தொழுது முடித்து விட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, நீ எதற்காகப்பா பள்ளிக்கு வந்தேன்னு கேட்டாங்க. எதுக்கு பள்ளிக்கு வந்த, எங்களோடு தொழுவதற்கு வந்தாயா நீ தனியாக தொழுவதற்கு வந்தாயான்னு கேட்டாங்க. எங்களோடு தொழுவதற்கு வந்திருந்தால் நீ ஜமாத்திலே சேர்ந்திருக்க வேண்டும், நீ தனியாக தொழுவதற்காக வந்திருந்தால் வேறு எங்காவது தொழுதிருக்க வேண்டும், நாங்கள் ஜமாத்தா நிற்கிறோம் நீ வந்து இப்படி தொழுதியே. அப்போ அவர் சுன்னத்து தொழுதார். பெருமானார் கண்டிச்சாங்க, நீ சுன்னத் தொழணும்னா எங்க ஜமாத்து நடக்குதோ அங்கே தொழக்கூடாது, ஃபஜ்ருடைய சுன்னத்தாக இருந்தாலும் சரி ஒரு ஓரமாக தொழணும், ஒரு ஓரமாக போய் தொழணும். ஜமாத்து எக்காம சொல்லப்பட்ட பிறகு, எக்காம சொல்லப்பட்ட பிறகு ஜமாத்து நடக்கிற இடத்தில் சுன்னத்து தொழக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். பெருமானார் சொன்னாங்க, நீ அப்படி தொழணும்னு சொன்னால் வெளியில் தொழுதுருக்கணும், ஓரமாக தொழுதுருக்கணும், எங்கே ஜமாத்து நடக்குதோ அங்கே தொழக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தவற திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது தொழுகை ஆனாலும் சரி, இதர வணக்கங்கள் ஆனாலும் சரி, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்படி எத்தனையோ சம்பவங்கள் நான் சொல்லலாம். தொழுகையில் பெருமானார் திருத்தி கொடுத்த விஷயங்கள், அபுபக்ரா என்று ஒரு சஹாபி ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. அவர் வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுக்கு போயிட்டாங்க. நாமளே இமாம் ருக்குவில் இருந்தால் ஓட ஓடி வருவோம் இல்லையா. அவர் என்ன செய்கிறாரு, இந்த பக்கம் சஃப் நிற்குதுன்னா சஃப்ல வந்து தக்பீர் கட்டி ருக்கு செஞ்சால் பெருமானார் ருக்குலேருந்து எஞ்சிருவாங்க. அதுக்காண்டி என்ன பண்ணாருன்னா வர்ற வழியிலே தக்பீர் பட்டி ருக்குவுக்கு போயிட்டார். ருக்குவுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சஃப்ல வந்து சேர்ந்துக்கிட்டார். வர்ற வழியிலே அப்படியே என்ன சார் தக்பீர்கிட்ட ருக்குவுக்கு போயிட்டு அப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டார். பின்னால் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பெருமானாருக்கு காட்டி கொடுக்கப்படும். அது நபி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸ் புகாரியில் இருக்குது. பெருமானாருக்கு தரப்பட்ட அதிசயம் என்னன்னா தொழுகையில் பின்னால் உள்ளவங்க என்ன தப்பு செஞ்சாலும் பெருமானாருக்கு அது தெரிஞ்சு போயிடும். தொழுது முடித்ததும் கூப்பிட்டாங்க அபூபக்ராவை, என்னப்பா அப்படி செஞ்ச, சஃப்பில் வந்து சேர்ந்து தக்பீர் கட்டி ருக்குவுக்கு போகாமல் வர்ற வழியிலே தக்பீர் கட்டி ருக்குவுக்கு போய் அப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டாரு. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் வந்து சேர்ந்தா உங்களோட ஒரு ரக்காத்துக்கு தவறி போயிடும், எனக்கு வந்து நின்று தக்பீர் கட்டினா ஒரு ரக்காத்து போயிடும், அந்த அச்சத்தினால நான் வர வர அப்படியே தக்பீர் கட்டிட்டேன்னு சொல்லி சொன்னார். அப்போ நபி அவங்க சொன்னாங்க, இனிமே அப்படி செய்யக்கூடாது, இனிமேல் அவ்வாறு செய்ய. அப்போ தொழுகையினுடைய தவறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எந்த அமலும் அது சரியாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அருமையானவர்களே, மார்க்கத்தில் ஆரோக்கியமானவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, நோயாளிகளுக்கு ஒரு சட்டம் இருக்குது. பறந்து நின்று தொழணும், நிற்க முடியலையா உட்கார்ந்து தொழணும், உட்கார முடியலையா வலது பக்கமாக சரிந்து படுத்து கொண்டு தொழணும், அதுவும் முடியலையா மல்லாந்து படுத்து கொண்டு தொழணும். அதே நேரத்தில் சட்டம் தெரியணுமா இல்லையா, யாருக்கு அமரலாம் யாருக்கு உட்காரலாம், இதை சொன்னால் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, இதை சொல்ல முடியல. சொத்துதில் என்ன எழுதுறாங்க, ஒரு மனிதர் தானாக நிற்க முடியாது, ஒரு கைத்தடியை ஊன்றி கொண்டு நின்று தொழ முடியும் என்றிருந்தால் ஒரு கைத்தடியை பிடித்து கொண்டாவது நின்று தொழ வேண்டும். பரம்பு ஒரு சுவரில் சாய்ந்துக்கிட்டு நிற்க முடியும் அப்படின்னு சொன்னால் சுவரில் சாய்ந்து கொண்டாவது நின்று தொழ வேண்டும். இல்லை ஒரு உதவியாளரை அழைச்சிட்டு வந்து அவரை பிடிச்சிக்கிட்டு நின்று தொழ முடியும் என்றிருந்தால் நின்று தொழ வேண்டும். இதெல்லாம் முடியலைன்னா உட்காந்து தொழணுன்றது. இப்படி அரபுகள் செய்கிறாங்க, நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய இடங்களில். நம்ம ஜமாத்தை நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு ஒரு கற்பனத்தை சார்ந்த ஜமாத்து வந்துருந்துச்சு. அதை ஒருத்தர் கைத்தடியை வச்சுட்டு நிற்பார், பரவான தொழுகையில் கைத்தடியை பிடிச்சிக்கிட்டு தொழுவார், செட்டுகள் இருக்குது. இப்படிலாம் இருந்தால் தான் உட்காந்து, இதெல்லாம் முடியாத பட்சத்தில் உட்காந்து தொழலாம். அருமையானவர்களே, நான் யாரையும் தாக்கல, உட்கார்ந்து தொழுகிறவங்க உங்களுக்கு உட்கார்ந்து தொழ அனுமதி இருக்குதா என்று என்னைக்காவது எந்த ஆலயத்தையாவது கேட்டிருக்கீங்களா? நீங்க வந்து பெயர் எழுதுறதுக்கு அகரத்தை நாடி வர்றீங்க, ஒரு பத்து பேர் எழுதி கொடுங்கன்னு சொல்லி. கடை திறந்தா கடைக்கு துவா ஓதுறதுக்கு அகரத்தை கூப்பிட்டு வர்றீங்க. ஆனா உங்களுடைய தொழுகையை சரி செய்யறதுக்கு என்னைக்காவது அகரத்தை நாடி இருக்கீங்களா? நீங்களா நாடி வர்றதும் இல்லை, சொன்னா குறையும் சொல்றீங்க, எப்பவுமே தாக்கி பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்க. இதை விட எனக்கு வேற என்ன கடமை இருக்கு, நான் வாங்குற சம்பளம் எதுக்கு வாங்குறேன் நான், இதை நான் சொல்லணும் அல்லாட்ட நான் குற்றவாளி. உன்னுடைய பள்ளியில இத்தனை பேருக்கு அனுமதி இல்லாம உட்கார்ந்து தொழுதாங்களே,
யாராவது கேட்டாங்களா எங்களுக்கு உட்கார்ந்து தொலை அனுமதி இருக்குதான்னு சொல்லி? சரி, உட்கார்ந்து தொழுவுறோம், உட்கார்ந்து தொலை உங்களுக்கு அனுமதி இருக்குன்னே வச்சுக்கோங்க. உட்கார்ந்து தொழுவுறவர் எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சஜிதா செய்யணும்? நான் பல பேரை பார்க்குறேன், அவங்க ருக்கு சுஜூது சரியாக செய்கிறதில்லை. அல்லாஹ் என்னையும் மன்னிக்கணும், உங்களையும் மன்னிக்கணும். அவங்களுக்கு ருக்கு சுஜூது செய்ய தெரியல, ருக்கு ஒழுங்காக செய்ய மாட்டிருக்கிறாங்க. ருக்குவுக்கு எவ்வளவு குனியணும், சஜிதாவுக்கு அதை விட அதிகமாக குனியணும். நீங்கள் உட்கார்ந்து தொழுதான் இந்த கை அப்படியே தொடையில் தான் இருக்கணும். இந்த கையை முன்னால் கொண்டு போகிறதுக்கு பின்னால் கொண்டு போகிறதுக்கு வேலையே இல்லை, அதுக்கும் சஜிதாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ருக்குவுக்கு எவ்வளவு குனியிறீங்களோ அதை விட அதிகமாக சஜிதாவுக்கு குனியணும். இந்த சட்டங்களை தெரிய மாட்டிருக்கீங்க. எப்படி அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்? உங்களுடைய அமல்கள் ஏற்கப்படுவதற்கு நான் சட்டத்தை பேசுகிறேனே தவிர, இதை பேசுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? எனக்கு இதான் கிடைச்சிட போகுதா? சட்டத்தை சொல்றது என்னுடைய கடமை, இதை கேட்டு நடப்பது உங்களுடைய கடமை. இதை மதிக்கலன்னு சொன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்துல நான் நிரபராதியா.